ஓம் சாந்தி. சிஸ்டர், போன எபிசோடில் மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க, நான் என்னுடைய சரீரத்தின் மாஸ்டர், ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை பாடி, என்னுடைய மனதின் எஜமானன், ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை மைண்ட். கர்மேந்திரியங்களை, அதாவது வாயை, கைகளை, செயல்கள் செய்யக்கூடிய உறுப்புகளை கண்ட்ரோலில் வைக்கணும், மனசை தன்னோட கண்ட்ரோலில் வைக்கணும். நான் எஜமானர்னா எனக்கு ஏன் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது? ஏன்னா எஜமானர் தான் எஜமானருங்கிறதையே மறந்து போயிட்டார். அதிகாரிக்கு தெரியவே இல்லை தான் மாஸ்டர்னு. அப்போ யாரும் அவர் பேச்சை கேட்க போகிறதில்ல, ஏன்னா அவருக்கே தெரியாது அவர் தான் ஓனர்னு. ஹூ அம் ஐ, நான் யார்? இன்னைக்கு தன்னோட பரிச்சயத்தை மறந்ததுனால தான் அன்பு, தூய்மை, ஆனந்தம், எதெல்லாம் நம்முடைய ஒரிஜினல் குணங்களோ அதை நம்மால் அனுபவம் பண்ண முடியலை. எப்போ அனுபவம் பண்ணுவோம்? நம்முடைய ஒரிஜினல் ஸ்திதியில் நிலைச்சாதான் நம்முடைய உண்மையான குணங்களை அனுபவம் பண்ணுவோம். ஒரிஜினல் என்ன? நான் யாரு? நான் மறந்துட்டேன். இன்னைக்கு நாம் நம்முடைய ஒரிஜினல் குணங்களிலிருந்து எப்போ அசைகிறோம்? அந்த ஸ்திதியிலிருந்து எப்போ டிஸ்டர்ப் ஆகிறோம்? நான் யார் என்ற கேள்விக்கு நாம் என்ன ஆன்சர் கொடுக்குறோம்? அது உண்மையில்லாத வேறொன்னா இருக்குது. நாம் போன தடவை டிஸ்கஸ் பண்ணோமே, நாம் ஒரு மீட்டிங்கில் இருக்கோம், அது ஆஃபீஸோ இல்லை வீடோ. சப்போஸ் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்கள் அப்பா இல்லை நீங்கள் கணவர் இல்லைனா மாமனார், குடும்பத் தலைவர். சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்கள் நிறுவனத்தின் தலைவர், சேர்மன். இப்போது உங்கள் பேச்சை யாராவது கேட்கலனா, இல்லை நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க எதிரில் இருக்கவர் ரியாக்ட் பண்ணிட்டாரு இல்லை எதிர்த்து பேசுகிறாரு, நாம் ஹர்ட் ஆகும், காயப்படுவோம். அப்போது இது இயல்பானது தானேன்னு சொல்வோம். நாம் அப்செட் கூட ஆகிடுவோம், டிஸ்டர்ப் ஆகும். எப்போ நாம் டிஸ்டர்ப் ஆவோமோ மனம் என்ன சொல்லும்? யாருனால நாம் ஹர்ட் ஆனோம்? சிஸ்டர், நான் வீட்டுக்கு பெரியவன், எனக்கு இப்படி நடந்திருக்கு, நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு, இன்னைக்கு எனக்கு இப்படி கிடச்சிருக்கே அப்படின்னு நினைப்பேன் இல்லையா? ஸோ நான் இந்த எண்ணத்தை உருவாக்கினா எனக்கு இந்த ஃபீலிங் உருவாகுது. ஓகே, அந்த சமயத்தில் நான் யார்? ஆன்சர் என்ன? வீட்டுக்கு பெரியவன். அந்த சமயத்தில் நான் யார்? அப்பா. நான் யார்? மாமனார். நான் யார்? கணவர். நான் யார்? குடும்பத் தலைவர். அந்த சமயத்தில் நான் அதுதானே சிஸ்டர்? என்னது? அந்த சமயத்தில் நான் அப்பா, மாமனாரா, நான் குடும்பத் தலைவரா? ஆமாம். எப்போ நம்மோட ஆன்சர் நான் யார், நான் அப்பா, என்னோட குழந்தைகள் என் கூட எப்படி பேசணும்? மகன் மாதிரி. மகன் மாதிரினா எப்படி ஒரு அப்பா கிட்ட மகன் பேசணுமோ, எப்படி பேசணும்? மரியாதையுடன். ஏன்னா நான் அப்பா, இவன் என்னோட மகன், என் மகன் என்கிட்ட எப்படி பேசணும்? இது என்னோட மனசில் ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது. சப்போஸ் மகன் அந்த மாதிரி பேசலைனா, சிஸ்டர் வீட்டில் நான் அப்பா, மகனோ மகளோ மருமகளோ எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படி பிஹேவ் பண்ண வேண்டாமா? எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்? பொசிஷனுக்கு மரியாதை தரணும் இல்லையா? அப்படின்னா யாருக்கு மரியாதை தரணும்? எனக்கு. எனக்கு நான் யார்? அப்பா இல்லைனா மாமனார். ஓகே, மரியாதை யாருக்கு? மரியாதை பொசிஷன், ரோலுக்கு, உறவுக்கு. எப்போ எதிரில் இருக்கிறவர் அந்த மாதிரி மரியாதையோடு பேசலையோ, எந்த மாதிரி நாம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த முறையில் பேசுறது சரின்னு நாம் டிசைட் பண்ணி வச்சிருக்கோமோ, நாம் காயத்தை ஏற்படுத்துகிறோம். ஆனால் அந்த காயம் எந்த எண்ணத்தினால ஏற்பட்டது? காயம்ங்கிறது ரெண்டாவதாக உருவாச்சு இல்லையா? முதல்ல காயம் உருவாகிறது இல்லை, முதல்ல எண்ணம் வரும், அப்புறமா ஃபீலிங் வரும். ஃபீலிங் காயம், ஹர்ட். ஆனால் தாட், எண்ணம் என்னவாக இருந்தது? எண்ணம் இப்படி உருவாச்சு, நான் பெரியவன், என்கிட்ட இந்த மாதிரி பேசினாங்க, நீங்கள் சொன்னீங்களே நான் இவங்களுக்காக என்னவெல்லாம் பண்ணியிருக்கேன், என்கிட்ட இந்த மாதிரி பேசினாங்க, இந்த குவாலிட்டியில் இருக்கிற எண்ணங்கள் ஏற்படுத்தினா எப்படிப்பட்ட ஃபீலிங் வரும்?
காயப்பட்ட ஃபீலிங் வரும். இந்த குவாலிட்டி எண்ணங்கள் ஏன் உருவாச்சு? கான்ஷியஸ்னஸ் என்னவா இருந்தது? நான் யார்? நான் அப்பா, பெரியவன். இப்போ இதில் இருந்து ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகிறோம். இப்போ கான்ஷியஸ்னஸ் மாறுது. நான் ஆத்மா. நான் யார்? நான் ஆத்மா. எதிரில் இருக்கிறவர் யார்? ஆத்மா. இப்போ எதிரில் இருக்கிற ஆத்மா, நான் ஆத்மா என்கிட்ட சரியான முறையில் பேசலனா, எனக்கு எது சரின்னு படுதோ, எப்படி பேசி இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ, எனக்கு என்ன எண்ணம் வரும்? நான் இதை ஒத்துக்க மாட்டேன் சிஸ்டர். அவங்க ஆத்மா டு ஆத்மான்னு நினச்சி பேசுறதில்ல. ஆமாம், அவங்க ஆத்மான்னு நினச்சி பேசுறதில்ல தான், அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஆத்மா கூட பேசுகிறோம்னு. அட்டென்ஷன், கவனம் முழுக்க யார் மேலே வைக்கணும்? தன் மீது. எது சேஞ்ச் ஆகணும்? நம்முடைய திங்கிங் மாறணும். எதை மாற்றணும்? தன்னுடைய ஃபீலிங்கை மாற்றணும். எனக்குள்ளே இருக்கிற அன்பு தடைப்படக்கூடாது, பிளாக் ஆகக்கூடாது. நான் யார்? அப்பா. அப்போது மகன் சரியான முறையில் பேசலைனா, எப்படி கான்ஷியஸ்னஸோ அப்படியே எண்ணம் இருக்கும், எப்படி எண்ணமோ அப்படியே ஃபீலிங்ஸ் இருக்கும், எப்படி ஃபீலிங்ஸோ அப்படியே பிஹேவியர். கான்ஷியஸ்னஸ், ஸ்மிருதி. நான் யார்? அப்பா. எண்ணம் என்னவா இருந்தது? இவன் பேசுகிற முறை சரியில்லை. ஃபீலிங் என்ன? காயம், ஹர்ட். அப்போ பிஹேவியர் மாறிடும். இப்போ கான்ஷியஸ்னஸ் சேஞ்ச். சத்தியமான பரிச்சயம், உண்மை என்னது? நான் ஆத்மா, அப்பாங்கிற ரோல் ப்ளே பண்ணுறேன். நான் ஆத்மா, என்னுடைய ஒரிஜினல் குவாலிட்டி என்னது? அன்பு, சாந்தி. இந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், அதாவது ஞானம். அப்புறம் சக்தி, பொறுமை. இதெல்லாம் என்னுடைய ஒரிஜினல் குணங்கள், இந்த கான்ஷியஸ்னஸ். அப்போது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலைன்னா கூட சாந்தி, அன்பு, புரிதலோடு பேச வேண்டியிருக்கும். பாருப்பா, இந்த மாதிரி நீ பேசுறது சரி கிடையாது. ஆமாம், யார் என்ன வேணாலும் பண்ணட்டும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அமைதியாக அன்பாக சொல்லணும், டிஸ்டர்ப் ஆகாமல் சொல்லணும். அவங்க என் பேச்சை கேட்கலனா அப்பவும் பரவாயில்லை. ஏன்னா நாம் யார் கூட பேசிகிட்ருக்கோம்? நாம் எதனோட எஜமானர்? ஏன் நாம் மறந்துட்டோம் நாம் எஜமானர்னு? நாள் முழுக்க நாம் எதனோட எஜமானர் ஆகியிருக்கோம்? இப்போ நாம் இவர் என்னை விட வயசில் சின்னவர், என் பேச்சை கேட்கணும்னு தோணுதில்லை. நான் என்னுடைய கர்மேந்திரியங்களின் எஜமானர், இது என்னுடைய பேச்சை கேட்கணும் இல்லையா? எப்படி நான் மறந்துட்டேனோ அது போலவே அவங்களும் மறந்துட்டுருக்காங்க. இதுவும் கரெக்ட் தானே? ஆமாம், வெரி ட்ரூ. அவங்களும் நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான குணம் அமைதி, அன்புங்கிறத மறந்துட்டாங்க. எப்போ நமக்கு விழிப்புணர்வு வருதோ, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் விதவிதமான சமஸ்காரங்கள் இருக்குது. எதிரில் இருக்கிறவருக்கு கோபம்ங்கிற சமஸ்காரம் இருக்குது. நான் ஆத்மா சாந்தமான அன்பானவன். இந்த அவேர்னஸ் வந்துடுச்சு. இந்த அட்டென்ஷனோடு குடும்பத்தில் மற்றவங்க கூட பழகணும். எதிரில் இருக்கிறவர் மகன், உடல் வயசில் சின்னவர், ஆனால் சமஸ்காரம் கோபமாக இருக்குது. அப்போ எப்படி பேசுவார்? ஆனால் நீ மகன், நான் அப்பா, நீ சின்னவன், நான் பெரியவன், அவங்க எப்படி பேசியிருந்துருக்கணும்? இப்படி இப்படி பேசியிருக்கணும். அப்படி பண்ணலைன்னா காயப்படுறது நேச்சுரல், இயல்பானது. இப்படி நினச்சா என்ன ஆகும்? ஏற்கனவே நடந்த மாதிரியே திரும்ப திரும்ப நடந்துப்போம். ரெப்படீஷன் ஆஃப் ரெப்படீஷன்ஸ். அப்போது ஒவ்வொரு தடவை அவங்க தொடர்பில் வரும்போதும் நாம் காயப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு முறை பேசும்போதும் நாம் ஹர்ட் ஆகிட்டே இருப்போம். அப்புறம் அன்பான ஆத்மாவாக இருக்கிறதுக்கு பதிலாக காயப்பட்ட ஆத்மாவாக ஆகிடுவோம். பீயிங் லவ்க்கு பதிலாக பீயிங் ஹர்ட் ஆகிடுவோம். நான் ஆத்மா அன்பை உருவாக்கி ரேடியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஹர்ட்டை உருவாக்குவேன். அப்புறம் நம்முடைய லட்சியத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் இருந்துடுவோம். இது ஏன் இப்படி? எந்த கேள்விக்கு பதில் தவறாக போச்சு? நான் யார்? அன்பு ஸ்வரூபமான ஆத்மா, அன்பை நாள் முழுக்க அனுபவம் செய்ய முடியும். எந்தெந்த நேரம் இந்த அனுபவத்தை செய்யலையோ அப்போ நாம் யாருங்கிறத மறந்துருக்கோம். ஒரு பொசிஷனை, ரோலை
அந்தஸ்தை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். இப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் லிஸ்ட்டு உருவாக்கிடுறோம். நான் இந்த பொசிஷன், மக்கள் என்கிட்ட இப்படி நடந்துக்கணும், நான் பெரியவன், என்கிட்ட இப்படி பேசணும், நான் ஆக்டர், மனிதர்கள் இப்படி பண்ணணும், நான் அப்பா, குழந்தைகள் இப்படி நடந்துக்கணும். நமக்கு நான் ஆத்மாங்கிறது ஞாபகம் வந்துருச்சுன்னா இது ஞாபகத்துக்கு வந்துடும், நான் எப்படி இருக்கணும். இந்த வகுப்பின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் தொடர்ந்து கேட்கலாம். நன்றி. ஓம் சாந்தி.